அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த மந்திரம் எதுக்கு பயன்படும்னு கேட்டிங்கனாக்கா, கணவன் மனைவிக்கு இடையே ஒரு தாம்பத்திய உறவுல ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஊருக்கு வேணால் அவங்க ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது, எந்த விதமான ஒரு தொடர்பும் இருக்காது. ஒரு சில ஆண்கள் வந்து வெளி நபர்களோட தொடர்பு இருக்கிறதுனால தங்களுடைய மனைவிமார்களை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே போவாங்க, எதுலேயும் சேர்க்க மாட்டாங்க. இது வந்து அவங்களுக்குள்ளே வச்சிருக்கிற விஷயமாக கூட ஒரு சிலர் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க, ஒரு சிலர் வெளிப்படியாக சொல்லிடுவாங்க வெளியே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான நபர்களை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மந்திரத்தோட ஜபத்தால் நம்ம அதை சரி பண்ணிடலாம், காதலன் காதலி ஒற்றுமைக்கும். ரெண்டாவது மூணாவது வந்து நாம் விரும்பும் நபரை நம்மிடம் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த காமாக்கியா தேவி வந்து வட இந்தியாவில் ரொம்ப அதிகபட்சமாக கும்புற ஒரு தெய்வம், வணங்குற ஒரு தெய்வம். குறிப்பாக வந்து வசிய முறைகளுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் இந்த தேவதையை பயன்படுத்தி அவங்க வந்து பல விஷயங்கள் பல முறைகளை பயன்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தராங்க. நல்ல சக்தி வாய்ந்த ஒரு தேவதை காமாக்கியா தேவி தேவதை. இந்த தேவதையை வசியம் பண்ணுறதுக்குண்டான மந்திரங்கள்லாம் வேறு வேறு விதமாக இருந்தாலும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியவள் இந்த தேவதை. அதற்குண்டான மந்திரத்தை தான் இந்த பற்றியோடு நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது, நம்பிக்கையோடு பண்ணலாம், எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமைகளில் ஜபம் பண்ண தொடங்க. கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும், காலையில் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக பூஜை வேளையில் தான் இது பண்ணணும், கண்ட நேரத்தில் பண்ணக்கூடாது. இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ எடுத்துக்கோங்க. கிழக்கு முகமோ அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து முதல் நாள் அன்னைக்கு 108 முறை ஜபம் பண்ணிகிட்டே வாங்க, ஜபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தினத்தோறும் 108 முறை கூட ஜபம் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா அதுக்கு மேலேயும் பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. 108 முறை கூட ஜபம் பண்ண முடியாதவங்க 51, அப்படி இல்லைனாக்கா 27, அதுக்கு அப்படியும் முடியலைனாக்கா 11 ஜபம் பண்ணலாம். இது குறிப்பிட்ட எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது, டெய்லி ஜபம் பண்ணிகிட்டே வரலாம், எப்போ வேணால் பண்ணலாம், எவ்வளோ நாள் வேணால் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இது பண்ண 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 நம்ம முகத்தில் ஒரு வசீகரத்தன்மை ஏற்பட்டு நம் மீது ஒரு வசியத்தன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது. இந்த மந்திரத்தை வந்து ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். சுத்தமாக இருந்து காலையில் பூஜை விழா தான் பண்ணுறோம், மற்ற நேரங்களில் பண்ணக்கூடாது. முதல் நாள் அன்றைக்கி மட்டும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு படையில் படைக்கலாம், சுவாமிக்கு படைக்கலாம், இனிப்பு வகை ஏதாவது ஒன்று படையல் செஞ்சு வீட்டில் படைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் படையல் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை, டெய்லி பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. மற்ற வசிய மந்திரங்கள் யந்திரங்களில் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் மேல் ஒரு வசீகரத்தன்மை ஏற்பட்டு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு தாம்பத்த வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு பிரிந்த காதலன் காதலி ஒன்று சேர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது. குடும்ப வாழ்க்கைக்கும் ஒற்றுமைக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் இது மிக சிறந்த ஒரு மந்திரம். இது மருந்துன்னு கூட சொல்லலாம், மந்திரம் ப்ளஸ் மருந்து அப்படி கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. நாங்கள் சொன்ன முறைப்படி டெய்லி பண்ணிட்டு வந்திருந்தாக்கா நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் க்ளீம் 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 காமாக்கியா தேவி க்ளீம் 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 நமக. இந்த மந்திரத்தை வந்து டெய்லி ஜபம் பண்ணிட்டு வாங்க, மூணு வாட்டி க்ளீம் வரும், கீழே மூணாவது வரியில் மூணு வாட்டி க்ளீம் வரும். இந்த மந்திரம் நாங்கள் கொடுத்துருக்க முறைப்படி ஜபம் பண்ணிகிட்டே வாங்க, டெய்லி பண்ணிகிட்டே வாங்க, பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அனுபவத்தில் நீங்கள் காண்பீங்க, அனுபவத்தில் நீங்கள் கண்டிப்பாக காண்பீங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, அவர்களும் பயன்படட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.